அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஆடிய தொகுப்பில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் யாரெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நமக்கு லைஃப்பில் வருவாங்க, எந்தெந்த ராசியில் பிறந்தவங்கள்லாம் நம்மளோட லைஃப் முழுவதும் ஜேர்னி பண்ணுவாங்க, எந்தெந்த ராசியில் பிறந்தவங்கள்லாம் நமக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க, அவங்களால நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், இது அது மட்டுமல்ல எந்த ராசியில் பிறந்தவங்க நமக்கு வாழ்க்கை முழுதும் லைஃப் பார்ட்னராகவோ பிஸ்னஸ் பார்ட்னராகவோ வருவாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம் ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ராசியில் இருந்தவங்கள்லாம் கோயின்சண்டாக வருவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருவாங்க, அல்லது அவங்க லைஃப் பார்ட்னராக வருவாங்க, அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக வருவாங்க, எந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு மிக மிக நன்மையானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஜோடியாக்கனுடைய அடிப்படையில் இந்த பலன்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பின்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்டவங்க வருவாங்கங்கிறத அடுத்தடுத்த ஆடியோ வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே எல்லா விஷயத்துக்கும் உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது, உங்களுடைய சிந்தனைகள் ஒத்த கருத்துக்கள் ஒத்த சிந்தனைகள் ஒத்த செயல்பாடுகள் உள்ளவங்கள்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு லைஃப் முழுவதும் உங்களுக்கு ராசியானவங்களாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவங்க, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்கள்லாம் யார், எந்த ராசியில் இருந்தவங்க இருக்கிறவங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க, இல்லை ஃபைனான்சியல் ஹெல்ப்பு அல்லது மேரிட்டல் லைஃபு இது எல்லாமே எப்படிப்பட்டதாக எந்த ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நமக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க யார், இது எல்லாத்தையும் இந்த ஆடியோ தொகுப்பில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரவங்க மிகவும் சாதகமாக இருப்பாருங்கிற விஷயத்தை நாம் இப்போ பொது பலனாக ஜோடியாக்கினுடைய அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் இங்கே சொல்கிறது அத்தனையுமே பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார், அவருக்கு நட்பு கிரகம் எங்கே இருக்குது, அவங்க என்ன நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்காங்க, இதையெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தா தான் தெரியும். பட் இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது பொது பலன்கள், எந்த காலத்துக்கும் எப்பயுமே பொதுவாகவே ஒரு பொருந்தக்கூடிய பலனாக இது இருக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ பார்ப்போம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் ஜேர்னி பண்ணுவாங்க, அல்லது யாரெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஆடியோ தொகுப்பில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்தெந்த ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்க தான் உங்கள் லைஃப்பில் பெரும்பாலும் ஜேர்னி பண்ண முடியும், அல்லது இவங்க தான் அவங்களுடைய லைஃப்பில் பெரும்பாலும் தொடர்பு உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்காக அவங்க ஃபேவரபிளாக அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், சூரியன் எப்பவுமே தனித்து செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சிங்கம் லியோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த ராசியிலே பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக யார் இருக்கணும்னா இன்னொரு சிம்ம ராசியில் பிறந்தவங்க தான் உங்களோட ஜாயின் பண்ண முடியும். அப்படி இருந்தால் அது சிம்ம ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அது முதல் தரமான ஒரு
யோகமாக அல்லது நட்பாக அல்லது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், ஒத்த கருத்துக்கள் உள்ளவங்களாக இருப்பீங்க. அடுத்தபடியாக நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்க நல்லா ஒரு ஃபேவரபுளாக இருப்பாங்க. எப்படி எந்த விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களும் அடிக்கடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஒரு சாப்பாடு விஷயத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்துக்கள், சிந்தனைகள், அல்லது ரெண்டு பேரும் பரஸ்பரம் சாப்பாடுகளை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல் இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது அவங்களோட நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஜாயின்ட் ஃபேமிலின்னா இங்கே குடும்பம் நடத்துறது மட்டும் இல்லை, அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அப்படி இருக்கக்கூடிய அக்கா, இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்த அங்க உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு துளாராசியில் பிறந்தவங்க சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களோட நீங்கள் உங்களுடைய தாட்ஸும் அவங்களுடைய தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஒத்த சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்பாடுகள், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் உண்டுன்னா, லைஃப் முழுவதுமே உங்களோட அவங்க கம்யூனிகேட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு அவங்க சால்வ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அல்லது அந்த ப்ராப்ளத்தை அவங்க தீர்ப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொடுப்பாங்க அல்லது சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறைய துளாராசியில் பிறந்தவங்களால் உங்களுக்கு உண்டு. அவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்லாகவே இருக்கும் தான் சொல்லணும். அவங்களோட நீங்கள் அடிக்கடி ஜானி போகிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, அவங்களோட எப்பயுமே நீங்கள் தொடர்புக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், இது அத்தனையுமே துளாராசியில் பிறந்தவங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவங்களோட அடிக்கடி நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அவங்களோட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டடி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் ஃபேவரபுளாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க மேலே ரொம்ப ஒரு உண்மையான அன்பு, பாசம் இதோடு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவங்க ஐந்தாவது ராசியாக வருவாங்க. ஐந்தாவது ராசி எப்பயுமே உண்மையான பாசத்தை சொல்லக்கூடியது. அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க, அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது நீங்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க பொருந்தி வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசி, ஐந்தாம் இடம் இஸ் எப்பயுமே டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான டெம்டே இருப்பதற்கான வாய்ப்பு, அது லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம், அல்லது உண்மையான அன்பு பாசமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது குழந்தைகள் மேலே இங்கே பற்று உள்ளவங்களாக இருக்கலாம். இது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட கம்பைன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, அடிக்கடி அவங்களோட நீங்கள் டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக அடுத்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க. எந்த விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது கும்பராசிக்காரங்களோட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு வச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு
ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட லைஃப் பார்ட்னர், அது பிஸ்னஸ் பார்ட்னர், ரெண்டுக்குமே கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜென்ம தொடர்புகள் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட இணக்கமான சூழ்நிலையில் இருப்பாங்க. இது எதன் அடிப்படையில் நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஜோடியாக்கில் நீங்கள் அஞ்சாவது ராசியில் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலே நீங்கள் எப்பயுமே மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருந்தால் கூட உங்களோடு ரொம்ப இணக்கமாக அனுசரித்து போகக்கூடிய கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அது ஒரு சிலருக்கு திருமணத்தில் கூட கும்பராசிக்காரங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பவுஸ் அதாவது கணவன் அல்லது மனைவி அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களோடு இருப்பாங்க. அடுத்தபடியாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எந்த விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பாங்கன்னா, ஒன்று உங்களோட ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனோட ஜேர்னி பண்ணுவாங்க, அல்லது உங்களோட அடிக்கடி லாங் ஜேர்னி பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அல்லது உங்களுடைய அப்பா அல்லது அப்பாவுடைய வகையில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடிக்கடி ஆலய ஆன்மீக தரிசனங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கூடயே அவங்க வருவாங்க, அல்லது அவங்களோடய நீங்கள் சேர்ந்து போய் எல்லாமே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். அது மட்டுமல்ல, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிற உங்களோட அவங்க தொடர்பு நிலையில் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் பார்க்குற போது மேசராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய குலதெய்வமும் அவங்களுடைய குலதெய்வமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வமும் அவங்க இஷ்ட தெய்வம் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஆலய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃபோட உங்களுக்கும் அவங்களுக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய எதுவோ அதுவே அவங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் இருக்கும். இந்த அடிப்படையில் உங்களுக்கு அவங்க ஃபேவரபிளாக இருப்பாங்க. அடுத்தபடியாக ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்கள் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். எந்த விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒன்று, உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அவங்க கடுமையாக உழைப்பாங்க, அல்லது உங்களுடைய சபார்டினேட்டாக இருப்பாங்க, அல்லது உங்களுடைய சுப்பீரியராக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுடைய லைஃப்பில் தொடர்பு கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும். ரிஷபராசிக்காரங்களால் நல்ல ஒரு வேலையாட்களாக அமைவாங்க, நல்ல ஒரு சர்வெண்ட் அமைவதற்கான வாய்ப்பாக உங்களுக்கு அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்கள்லாம் இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ரொம்ப பாடுபடுறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு நட்பு வட்டாரமாக உங்களுக்கு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மிதுன ராசியில் பிறந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை இல்லைனாலும் கூட அது மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களோட நீங்கள் உண்மையான நட்பு வைக்கும் பொழுது வாழ்க்கை முழுவதும் உங்களோட அவங்க உண்மையான நட்போடையும் அன்போடையும் ஆதரவோடையும் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதுக்கு, அதை வழிநடத்துறதுக்கு, அதை கைட் பண்ணுறதுக்கு உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு மிதுன ராசியில் பிறந்த உங்களால் உங்களுக்கு அமையும். ஆக இந்த 12 ராசிகளில் நமக்கெல்லாம் 8 ராசியில் பிறந்தவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாக இருப்பாங்க. பாக்கி ராசியில் பிறந்தவங்கள்லாம்
சாதகமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் இங்கே ஜோடியாக்கின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படியெல்லாம் எந்தெந்த ராசிகள்லாம் எந்தெந்த விதங்களில் பயன்படுவாங்கன்னு ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேசலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எது முக்கியமான உங்களோட நம்ம தொடர்பு கொண்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தந்த ராசிகள். இதில் பார்த்திங்கன்னா விருச்சிகம், மகரம், மீனம், கடகம் இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு சுமாரான பலனாக இருப்பாங்க. அதனால் இவங்களை விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய எட்டு ராசிகளில் ரொம்ப மோஸ்ட்டு நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேடரில் கன்னி ராசியில் பிறந்தவங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு கேடரில் வருவாங்க. பாக்கி இருக்கக்கூடிய ராசியெல்லாம் செகண்ட் கேடரில் வருவாங்க. இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், அன்பு, காதல், நேசம், குழந்தைகள், குடும்பம் இதெல்லாமே இதற்குள்ளே இந்த ராசியில் இருக்கவங்களோட தான் உங்கள் வாழ்க்கை அமையும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்பயுமே நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இது பொதுவான பலனாக இருந்தாலும் உங்களுடைய ராசி நாதன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிம்ம ராசியில் சூரியன். அவர் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ, எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்காரோ அதை ஒட்டி ஒரு சில பலன்கள் வேறுபடும். பெரும்பாலும் நான் சொன்ன பலன்கள் இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுவே சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நீங்கள் இந்தந்த ராசி இந்தந்த லக்னத்தில் பிறந்தவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. நன்றி, வணக்கம்.